தினகரன் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். ஏப்ரல் 18ஆம் தேதி சித்திரை தேரோட்டம் அழகர் எதிர் சேவை நடக்கிறதால மதுரை தொகுதி தேர்தல் தள்ளி வைக்கப்படுமான்னு கேள்வி எழுந்திருக்கு. இதை பற்றின செய்தி தொகுப்பை வாங்க பார்ப்போம். மக்களவைத் தேர்தல் விதிமுறைகளை விளக்கும் அனைத்து கட்சி பிரதிநிதிகள் கூட்டம் மதுரை மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் நேற்றுக்கு நடந்துச்சு. அதில் அதிகாரிகள், திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக, மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளோட பிரதிநிதிகள் பங்கெடுத்துக்கிட்டாங்க. அனைத்து கட்சியினரும் சித்திரை திருவிழா தேரோட்டம் அழகர் எதிர் சேவை ஏப்ரல் 18ல் நடக்கிறதால மதுரை எம்பி தொகுதி தேர்தல் தேதியை மாற்ற தேர்தல் ஆணையத்துக்கு பரிந்துரைக்க வேண்டும்னு கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு கலெக்டர் நடராஜன் கொடுத்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, தேர்தல் தேதி அறிவிக்கும் முன்பு திருவிழா, உள்ளூர் விடுமுறை குறித்து தேர்தல் ஆணையம் கேட்டதாகவும், அதன்படி ஏப்ரல் 19ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை என்பதை மட்டும் ஆணையத்துக்கு அனுப்பி வச்சதாகவும் தெரிவிச்சிருக்காரு. அதுவும் அறநிலைத்துறை அதிகாரி சொன்னதை தான் அனுப்பினேன்னு சொல்லியிருக்காரு. தேரோட்டம் எதிர் சேவை குறித்த விவரத்தை அனுப்பலன்னோ, எனவே திருவிழா விவரம் குறித்து தேர்தல் ஆணையத்தோட கவனத்துக்கு கொண்டு செல்லப்படும்னு சொல்லியிருக்கார். அதுவரை 18ஆம் தேதி தேர்தல் அடிப்படையில் பணிகள் நடைபெற்று வரதாகவும் தெரிவிச்சிருக்காரு. இது தவிர தேரோட்டம் எதிர் சேவையின் போது அந்த பகுதிகளில் இருக்கிற வாக்குச்சாவடிகள் கணக்கிடப்பட்டிருக்கிறதாகவும், அங்கு மட்டும் வாக்குப்பதிவுக்கு கூடுதல் நேரம் ஒதுக்க வாய்ப்பு இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காரு. சித்திரை திருவிழாவின் போது தேர்தல் வாக்குப்பதிவு சாத்தியமா என்பது குறித்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் எதுவும் சொல்ல முடியாதனும் கலெக்டர் நடராஜன் தெரிவிச்சிருக்காரு. இது தொடர்பாக ஹைகோர்ட் மதுரை கிளையில் ஆஜரான வக்கீல் பார்த்தசாரதி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏப்ரல் 18ஆம் தேதி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சித்திரை திருவிழாவின் முக்கியமான விழாக்கள் நடைபெற இருக்கிறதால தேர்தல் வாக்குப்பதிவில் சிரமங்கள் ஏற்படும்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் திருவிழா நடைபெறும் பகுதிகளில் பல வாக்குச்சாவடிகள் அமைய இருக்கிறதால வாக்குப்பதிவு பணிகளில் சிரமம் ஏற்படும்னும், திருவிழா பாதுகாப்புக்கு காவல்துறையினர் அதிக எண்ணிக்கையில் பயன்படுத்தப்படுவாங்கன்றதால தேர்தல் பாதுகாப்பு பணியில் சிரமம் ஏற்படும்னும், இதனால் மதுரை நாடாளுமன்ற தேர்தலை தள்ளி வைக்க வேண்டும்னு முறையிட்டிருக்காரு. இதை கேட்ட நீதிபதிகள் இது குறித்து மனுவா தாக்கல் செய்ய வேண்டும்னும், இது தொடர்பான விசாரணை செய்து உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படும்னு தெரிவிச்சிருக்காங்க. அரசியல் கட்சி கோரிக்கை மற்றும் ஹைகோர்ட்ல வழக்கு விசாரணை காரணமாக மதுரை எம்பி தொகுதிக்கான தேர்தல் தள்ளி வைக்கப்படுமான்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கு. அதே போல ஏப்ரல் 18ஆம் தேதி திருவண்ணாமலையில் சித்ரா பௌர்ணமி திருவிழா நடக்க இருக்கிறதால திருவண்ணாமலை தொகுதி தேர்தலை ஒத்திவைக்குமாறு கோரிக்கைகள் எழுந்திருக்கு. மேலும் தகவலறிய தினகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.